இப்போதோ அடுத்த பகுதிக்கு நாங்கள் வருவோம். குரானுடைய வசன பிரயோகங்களை இந்த இரண்டு கருத்தை பொறுத்தவரல, இஸ்லாம் ஈமான் என்ற இரண்டு கருத்தை பொறுத்தவரல, குரானுடைய வசன பிரயோகங்களை நாங்கள் மிக கவனமாக விளங்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ நாங்கள் ரெண்டு வசனங்களை ஒப்பிட்டு நோக்குவோம். முதலாவது வசனம், காலத்தில் ஆராபு ஆமன்னா குள்ளம் துமினு உலாக்கின் குழு அஸ்லம்னா ஒலம்மா எது குளில் ஈமானு ஃபி குழுபிக்கும். நாடோடி அரபிகள் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள். நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம். அஸ்லம்னா நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொல்லுங்கள். ஒலம்மா எது குளில் ஈமானு ஃபி குழுபிக்கும், இன்னும் உங்களுடைய உள்ளங்களில் ஈமான் நுழையவில்லை. நாடோட அரபிகள் சொன்னார்கள், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, நீங்கள் சொல்லுங்கள், அஸ்லம் நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொல்லுங்கள். ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லாதீர்கள், நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளவில்லை, உங்களுடைய உள்ளங்களில் இன்னும் ஈமான் நுழையவில்லை. இதுதான் இந்த சூரத்துல் குஜராத்தின் இந்த 14வது வசனத்துடைய கருத்து. இந்த வசனத்தை இப்போ நீங்கள் கவனத்தில் வச்சுக்கொண்டு அடுத்த வசனத்துக்கு வருவோம். ஒமன் யபுத்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்குபல மின் ஒஹுவ ஃபில் ஆஹரத்தி மின் அல்ஹாசிரின். யார் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை தேடுகிறாரோ பெறுகிறாரோ அவரிடமிருந்து அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது, மறுமையில் அவர் நஷ்டவாளர்கள் ஒருவராக இருப்பார். இது இன்னொரு வசனம். இங்கு பாவிக்கப்பட்ட சொல்லும், இப்போ ரெண்டாவது நான் இப்போ ஓதின வசனத்தில் பாவிக்கப்பட்ட சொல்லும் இஸ்லாம் என்று சொல். ஒமன் யபுத்தகி கைரல் இஸ்லாம், இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை தேடுகிறாரோ. இங்கு முன்னால் பாவிக்கப்பட்ட வசனமும் ஏற்கனவே ஓதின வசனத்தில் பாவிக்கப்பட்ட வசனம், உலாக்கின் கூலு அஸ்லம்னா நீங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லுங்கள், நீங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் அதாவது இஸ்லாமாகி விட்டோம் என்று சொல்லுங்கள், மூமினாகி விட்டோம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா நாடோடைய அரபிகளை பார்த்து சொன்னதாக இந்த சூரத்துல் குஜராத்தின் இந்த வசனம் சொல்கிறது. அப்ப எனவே இங்கு பாவித்ததும் அஸ்லம்னா இஸ்லாமாகி விட்டோம், கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொல். ஆனால் அங்கால வசனத்துல அவ்வாறு கட்டுப்படுதல் என்று இஸ்லாத்தை மார்க்கமாக கொள்ளாவிட்டால் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று இந்த சூரத்து ஆல் இம்ரானின் இந்த 85வது வசனம் எங்களுக்கு சொல்கிறது. இதில் பொருள் என்னது, இது என்ன சொல்ல வருகிறது என்று நாங்கள் பார்த்தால், அல்லாஹு தஆலா இதனூடாக என்ன சொல், ரெண்டும் ஒன்று கொண்டு முரணா என்று பார்த்தால், உண்மையில் இந்த முதலாவது வசனம் என்ன சொல்கிறது என்றால், இஸ்லாம் ஓரளவு சக்தி பெற்ற ஒரு மார்க்கமாக மாறியதன் பிறகு சிலர் இஸ்லாத்துடைய ஆயுத பலத்தை கண்டு அல்லது இஸ்லாத்துடைய ஆதிக்கத்தை கண்டு பயந்து அல்லது அதனால் எங்களுக்கு லாபம் இருக்கிறது என்று கண்டு இஸ்லாத்தை தழுவினார்கள். அப்போ இது வெறுமனே ஈமான் இல்லாத கட்டுப்படுதல் மட்டும்தான், அந்த குறிப்பிட்ட அரசுக்கு அல்லது குறிப்பிட்ட சமூகத்துக்கு கட்டுப்படுவது மட்டும்தான், அங்கு ஈமான் இல்லை. அந்த கருத்தை தான் இந்த முதலாவது வசனம் சொல்கிறது. அப்போ எனவே இது ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கேற்ப குறிப்பிட்ட ஒரு பிரிவினருடைய நிலைமையை அவதானித்து பாவிக்கப்பட்ட சொற்பிரயோகம். ஆனால் உண்மையான சொற்பிரயோகம் என்னவென்றால், இஸ்லாம் என்றால் கண்டிப்பாக அதில் ஈமானும் இருக்க வேண்டும். அதனைத்தான் அடுத்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது, இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று அடுத்த வசனம் சொல்கிறது. எனவே இங்கு இஸ்லாம் என்பதனுள்ளே கண்டிப்பாக ஈமானும் அடங்க வேண்டும், இந்த உண்மையைத்தான் இந்த வசனத்தூடாக சொல்கிறோம். எனவே இப்படியான இப்போ முதலாவது ஓதிய அந்த சூரத்துல் குஜராத்தில் வருகின்ற அந்த முதலாவது ஓதிய வசனத்தை வைத்து கொண்டு ஒரு பொழுதும் நாங்கள் இஸ்லாம் வேறு ஈமான் வேறு என்று எடுக்கக்கூடாது. அந்த குறிப்பிட்ட சூரத்துல் குஜராத்தின் 49வது சூரா 14வது வசனத்தில் வருகின்ற அந்த வசனம் ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கான குறிப்பிட்ட நிலையை அவதானித்து சொன்ன ஒரு வசனமாகத்தான் நாங்கள் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சில வேளைகளில் அப்படி சிலர் பிற்கால பிரிவுகளிலும் இருக்கக்கூடும். உண்மையில் அடிப்படையில் மனசில் ஈமான், உள்ளத்தில் ஈமான் இல்லை, ஆனால் சமூக நிலையை அவதானித்து தன்னையும் ஒரு முஸ்லீம் போல காட்டுவதற்காக இஸ்லாமிய கிரியைகள் சிலதை செய்பவராக அவர் இருக்க முடியும். அப்போது அவர் ஈமானின்றி பணிகின்றார், அல்லாஹ்வுக்கு பணிகின்றார் என்று நாங்கள் சொல்ல முடியும். எனவே இது ஒரு குறிப்பிட்ட தற்காலிக நிலைமைக்காக அல்லது குறிப்பிட்ட சில தோற்றப்பாடுகளுக்கான வசனமே தவிர அதுதான் முழு உண்மை அல்ல. இஸ்லாம் என்ற சொல்லை குரான் பரவலாக பாவித்தது அப்படி அல்ல என்ற உண்மையைத்தான் அடுத்து வருகின்ற சூரத்து ஆல் இம்ரான் 3வது சூரா 85வது வசனம் அந்த கருத்தை தான் காட்டுகிறது. இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். சூரத்து நூர் 47வது வசனம், 24வது சூரா 47வது வசனம், வயகூலூன ஆமன்னா பில்லா ஒபிர் ரசூல் வாத்தான, அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டோம்,
வாத்தானா அவர்களுக்கு கட்டுப்பட்டோம் என்று சொல்கிறார்கள். சும்மையத்தவல்லா ஃபரீக்கும் மின்ஹும் மிம்பாதிதாலிக், அவ்வாறு சொன்னதன் பிறகு அவர்கள் ஒரு சாரார் புறக்கணித்து செல்கிறார்கள். ஒமா உலாய் கபில் மூமினின், அவர்கள் மூமிங்கள் அல்ல என்ற இந்த சூரத்து நூருடைய வசனம் எங்களுக்கு சொல்கிறது, ஈமானோடு கட்டுப்படுதலும் இருக்கிறது என்பதனை முதல் பகுதி சொல்கிறது. நாங்கள் அல்லாவை ஈமான் கொண்டோம், அவருடைய தூதரை ஈமான் கொண்டோம், கட்டுப்பட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்பறமே ஈமானோடு கட்டுப்படுதல், இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று நடைமுறைப்படுத்துதல் என்ற கருத்தும் அந்த செயல்பாடும் சேர்ந்து இருக்கிறது என்பதனைத்தான் அந்த வசனம் சொல்கிறது. பிற குரான் ஆனால் அவர்கள் இவ்வாறு சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு சாரார் அதனை புறக்கணித்து செல்கிறார்கள் என்று சொல்லி, ஒமா உலாய் கபில் முஃமினீன், அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்ல என்று சொல்கிறது. இது அந்த காலத்தில் வாழ்ந்த நயவஞ்சகர்களை பற்றி சொன்ன வசனம். அவர்கள் வாயினால் இவ்வாறு சொன்னாலும் கூட, ஈமான் கொண்டு விட்ட கொண்டோம் என்று சொன்னாலும் கூட, அவர்கள் உண்மையில் யதார்த்தத்தில் உள்ளத்தில் ஈமானும் இல்லை, அதன் விளைவான கட்டுப்பாடுகளும் மிகச்சரியாக இல்லை என்ற உண்மையைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. இன்னொரு உண்மையை, எல்லோரும் அறிந்த உண்மையை நாங்கள் பார்ப்போம். இபிலிஸ் உண்மையில் மடக்குகளோடு வாழ்ந்த ஒருவர் என்பது அக்குரானை படிக்கும் போதும் நாங்கள் விளங்குகின்ற ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா உஸ்ஜுதுலி ஆதம், நீங்கள் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று மலக்குகளை நோக்கி கட்டளையிட்டான். எல்லா மலக்குகளும் அதற்கு கட்டுப்பட்டார்கள், ஆனால் இபிலிஸ் மட்டும் அதனை ஏற்கவில்லை என்று அல்குரான் சொல்கிறது. சூரத்து பக்ராவில் சொல்கிறது, சூரத்து சாதில் சொல்கிறது, சூரத்தில் ஆராஃபில் சொல்கிறது, இப்படி பல சூறாக்களில் இந்த கருத்தை சொல்கிறது. எனவே கண்டிப்பாக மலக்குகளுக்கு கட்டளையிட்ட போதும் அது இபிலிஸையும் சார்கிறது என்று நாங்கள் விளங்கும் போதோ, குரான் சொல்லும் போதோ, கண்டிப்பாக இபிலிஸ் மலக்குகளோடு இருந்த ஒருவன், மலக்குகளைப் போல வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு மிகவும் இறை நெருக்கத்தோடு வாழ்ந்த ஒருவன் தான் இபிலிஸ் என்று நாங்கள் அதனூடாக விளங்கிக் கொள்கின்றோம். ஆனால் இபிலிஸ் செஞ்ச தவறு என்னவென்றால் கட்டுப்பட மறுத்தவை. அதாவது அல்லாஹ் நீ ஆதமுக்கு சுஜூது செய் என்று சொன்ன அந்த செயலை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டமை, கட்டுப்பட மறுத்தமை. அப்படி மறுத்தமையை அல்குரான் நிராகரிப்பு என்று சொல்கிறது. இபிலிஸ் நிராகரித்தவனாக மாறினான் என்று அல்குரான் சொல்கிறது என்பதனை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இரண்டாவது இன்னொரு ஒரு உண்மைக்கு வருவோம். அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடைய காலப்பிரிவிலே பொய் நபிமார்கள் அந்த அரபு பிரதேசத்திலே தோன்றி அன்றிருந்த இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு பெரியொரு பிரச்சாரத்தை கொண்டு போய் தங்களின் கீழ் ஏற்கனவே இருந்த இஸ்லாமிய பிரதேசங்களை தங்களின் கீழ் கொண்டு வருவதற்கு முயற்சித்தார்கள். அதற்கான போராடவும் அவர்கள் துணிந்தார்கள். இன்னொரு பக்கத்தால் ஒரு சாரார் ஜக்காத் தருவதனை மறுத்தார்கள். ஏழைகளுக்குரிய இன்னும் சிலருக்கும் உரிய இந்த ஜக்காத்தை தருவதற்கு மறுத்தார்கள். அப்போது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய தோழர்களும் சேர்ந்து இரண்டு பேரையும் ஒன்றாக ஒரு வகையில் தான் பார்த்தார்கள். பொய் நபிமார்களை பின்பற்றியவர்கள், ஜக்காத்தை தர மறுத்தவர்கள், இரண்டு சாராரை ஒரு வகையில் பார்த்து அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு போனார்கள். அப்ப எனவே முதலாவது பகுதி மிக தெளிவான இறை நிராகரிப்பு. பொய் நபிமார்கள் தோன்றி பிரச்சாரம் செய்து தங்களுக்கு பின்னால் பெரிய ஒரு தொகையினரை சேர்த்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள். அது மிக தெளிவான இறை மறுப்பு. ஜக்காத்தை தர மறுத்தது ஒரு செயல் தான். ஜக்காத் என்பது ஒரு செயல். அந்த செயலையும் கூட அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நிராகரிப்போடு சமப்படுத்தி பார்த்தார். அதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யாமல் இருப்பதோடு அந்த செயலை செய்ய மாட்டேன் என்று வாதாடி அதற்காக போர் தொடுக்க முனைவதும் கூட, ஆயுதம் தூக்கி போராடுவது முனைவது, முனைகின்ற அந்த புரட்சி அல்லது எதிர் மனப்பாங்கு, செயலை செய்யாதது மட்டுமல்ல அதுக்கான எதிர் மனப்பாங்கு இறை மறுப்பாகத்தான் அமையும் என்பதனை இந்த செயற்பாடு எங்களுக்கு காட்டுகின்றது. அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய செயற்பாடு எங்களுக்கு காட்டுகின்றது. எனவே இந்த இப்போது நாங்கள் பார்த்த இந்த ரெண்டு விஷயங்களும், இபிலிஸ் கட்டுப்பட மறுத்தமையினால் நிராகரிப்பாளனாக மாறினான், அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொய் நபிமார்களை பின்பற்றியோரோடு போர் தொடுத்தது போன்றே ஜக்காத்தை தர மறுத்தவர்களோடும் போர் தொடுத்தார்கள் என்ற இந்த இரண்டு நிகழ்ச்சிகளையும் பார்க்கும் போதோ, எங்களுக்கு செயலுடைய முக்கியத்துவம், ஈமானும் செயலும் ஒன்றோடொன்று ஒட்டியது. ஈமான் இருந்தால் இயல்பாகவே செயல்களும் வரும். ஈமானின் இயல்பான ஒரு விளைவுதான் செயலாக அமைகிறது என்ற உண்மையை இந்த கடைசியாக நாங்கள் சொன்ன இரண்டு வசனங்களும் இரண்டு நிகழ்வுகளும் காட்டுகிறது. இந்த நிகழ்வு ஒன்று, முதலாவது சொன்ன நிகழ்வு உண்மையில்
அல்குரானிலே சொல்லக்கூடிய நிகழ்வு, இரண்டாவது ஒரு வரலாற்று நிகழ்வு, சஹாபாக்கள் எடுத்த முடிவு சம்பந்தமான நிகழ்வு. எனவே இந்த வகையில் செயலுக்கும் ஈமானுக்கும் இடையே மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது, அதாவது விளைவு என்ற தொடர்பு இருக்கிறது. ஈமான் இருந்தால் அதன் விளைவாக, இயல்பான விளைவாக செயலும் தோன்றும் என்ற உண்மையைத்தான் இது எங்களுக்கு காட்டுகின்றது. இப்போது நாங்கள் அடுத்த பகுதிக்கு வருவோம்.